நாங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு வந்தப்ப இன்னைக்கு ஒருத்தர் சந்திச்சோம், யாருன்னா நம்ம ஃபங்கி சங்கர் அண்ணன். அவர் இந்த கோயில் பற்றி என்ன சொல்றாரு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்களேன், சொல்லுங்கண்ணே. வணக்கம் அனைவருக்கும், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்துக்கிட்டீங்கன்னா, காரக் சிவன் கோயில் சொல்லுவாங்களே அந்த கோயிலில் தாங்க இருக்கேன். இப்போ ராத்திரி நேரம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன் ராத்திரி வந்திருக்கோன்னா, நிறையா வீடியோஸ் வந்து இந்த கோயில் பகலில் வந்தால் எப்படி இருக்கும் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ராத்திரி இந்த கோயில் எப்படி தான் இருக்கும்னு யாரும் பார்த்ததில்லை. சில பேர் பார்த்துருப்பாங்க, பட் வீடியோவாக வந்ததில்லை, நாங்களும் பார்த்ததில்லை. இந்த கோயிலுக்கு நாங்கள் மொதல் மொதல் இப்போ வந்தப்போ ஒரு வெளிச்சம் தாங்க, ஒரு விளக்கு இல்லை, ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லை, வெறும் கோயில் வெளிச்சம். கோயிலில் ஏற்றி வைத்த விளக்கு மட்டும்தான் இங்கே வந்து வெளிச்சமாக இருக்குது கோயிலுக்கு. பட் நாங்கள் வந்த நேரம் எனக்கு பௌர்ணமி, நிலா வெளிச்சம் கொஞ்சம் எங்களை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு நாங்கள் நடந்து போகிறதுக்கு. ஸோ இந்த ராத்திரி இந்த கோயில் இந்த சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, தியானம் பண்ணுற இடம்ன்றாங்க, தியானம் பண்ணுற இடம் ராத்திரி எப்படி இருக்கும்னு நாங்களும் பார்க்க வந்திருக்கோம். நீங்களும் வெயிட் பண்ணி வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கும் தெரியும் ராத்திரி டைமில் கோயில் எப்படி இருக்குன்னு. இப்போ நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷல் இல்லைங்க. இங்கே இருக்கிற பப்பீஸ்க்கெலாம் வந்து சாப்பாடு போகிற இடம், அதுக்கு மழை பெய்ஞ்சா தங்குற இடம். பட் இந்த இடத்த பற்றி நான் சொல்லணும்னா, ஒரு அமைதியான ஒரு சூழல் வாங்கலை. அந்த நீர்வீழ்ச்சி சவுண்ட் அது கூர்மையாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு தியானம் பண்ணணும், ஒரு அமைதியை தேடி போகணும் அந்த இடத்துக்கு வரணும். ஸோ பகலில் வந்தால் நிறைய பேர் கூட்டமாக இருப்பாங்க. அந்த பகலில் வர ஃபீலோ ராத்திரி வர ஃபீலோ வேறங்க. நாங்கள் பகலில் வந்திருக்கோம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ராத்திரி வர்றது. அது இத்தனை மணிக்கு நீங்கள் இந்த இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே தாண்டி இருக்கும், ஏன்னா வரத்துக்கே டிலே ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த ஒரு அமைதியை வந்து ஃபீல் பண்ணுறது வந்து இந்த கோயிலில் கிடைக்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம் வச்சுக்கோங்களேன். காரா கோயில் வரலாறு வந்து நிறையா பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இங்கே தோட்ட வேலை செஞ்சவங்க, இந்த ரோடு போட வந்தவங்க தான் இந்த கோயிலை உருவாக்குனது. ஆனால் இங்கே வந்து ஒரு முனிவர் இருந்திருக்காரோ, அவர் வந்து ஜீவசமாதியாக ஆக்கியிருக்காங்கன்னு கீழே வந்து மூலஸ்தானத்துக்கு சிவன் சிலை கிட்ட போனீங்கன்னா இருப்பார். மண்டபத்தை பார்த்துருக்கீங்க எப்படி இருந்துச்சு ராத்திரி நேரத்தில்? வெறும் சாமி விளக்கு தாங்க. அந்த சாமி விளக்கில் மட்டும் தாங்க வெளிச்சம், சிவனும் அங்கே இருக்கிற தவமுனியும் நந்தி தலையும் எல்லாமே வந்து வெறும் சாமி விளக்கு வெளிச்சத்தெல்லாம் இருக்குது. ராத்திரி நேரத்தில் தியானம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஒரு அமைதியை தேடி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அமைதியான ஒரு சூழல் இருக்குது. தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் இந்த கோயில். இப்போ மேலே போனீங்கன்னா சிவன் லிங்கம் நீர்வீழ்ச்சியில் ராத்திரி பார்க்க போகிறோம், அதையும் வந்து பாருங்கள். சிவலிங்கம் கீழே போக போகிறேன். ராத்திரி நேரம் ரொம்ப எங்கனைக்கே பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த நீர்வீழ்ச்சி சத்தமும் கீழே சிவலிங்கம் அந்த வெளிச்சத்துக்கு பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குது. வாங்க வாங்க. ஸோ நைட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா பயப்படாமல் வாங்க, எதுவுமே இல்லை. பட் பாதுகாப்பாக வாங்க, முக்கியமாக லைட் வச்சுக்கோங்க. சிவ மண்டபத்தை பார்த்தோம், சிவலிங்கத்தையே பார்த்துட்டோம். ஆனால் இந்த கோயிலில் முக்கியமான ஒரு இடம் இருக்குங்க, வாங்க காட்டுறேன். பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அது என்ன இடம். நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஒரு மறக்கப்பட்ட இடம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஐயா வச்சு வழங்கியிருக்காங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியலங்க. ஆனால் இன்ன வரைக்கும் சில மக்கள் ரொம்ப முன்னிலிருந்து கோயிலுக்கு வர மக்களுக்கு வந்து இங்கே தான் வந்து முதல் சாமி கொண்டு போவாங்க. அந்த மூல மண்டபம் 100 வருஷம் சொன்னல, அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இடம் தாங்க இதுவும். வாங்க உள்ளுக்கு போய் அந்த இடம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு சின்ன மண்டபம், சின்ன கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், சிவன் சிலை. ரொம்ப பழமையான பழைய ஸ்டைலில் செய்கிற ஒரு சிவன் சிலைன்னு சொல்லுவாங்க. சிவன் சிலை பக்கத்துலேயே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவு, முக்கோண வடிவில் ஒரு கல் இருக்குது. இது மேலே ஏறி நிற்காதீங்க, சாப்பாடு தேவையில்லாத சாப்பாடு வைக்காதீங்க. அதே மாதிரி அங்கேயும் ஒரு கல் இருக்குது, அங்கேயும் அதை தான். கீழே கோயிலுக்கு போனீங்கன்னா மத்தியான டைம் வந்தீங்கன்னா தியானம் பண்ணாங்கன்னா டிஸ்டர்ப் இல்லாமல், அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல், சத்தம் இல்லாமல் சாமி கும்பிட்டு போங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு அமைதியை ஒரு தெய்வத்தை தேடி தான் இங்கே வரும். இது ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், எங்கள் கிட்ட இருந்தும் சரி, இங்கே சாமி கும்புறவங்களும் சரி. அவ்வளோ தாங்க இந்த கோயில். மூல மண்டபம், சிவலிங்கம், இனிக்கு போன கோயில் இதுதான் இங்கே ஸ்பெஷல்னு நினைக்கிறோம். எல்லாமே இதான் காமிச்சாங்க, நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ராத்திரி டைம் காமிச்சோம்.
பட் நாங்கள் வந்த டைம் எங்களோட பிளெஸிங் ஃபங்கி சங்கர் அண்ணா இருந்தார். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். இந்த கோயிலை பற்றி பேசணும்னா ஒன்றே ஒன்று தான், எல்லாம் கோயிலும் ஒன்று தான். ஆனால் இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு. ஸோ நேற்று வந்தேன், இன்றைக்கும் வந்தேன். நான் எப்போவுமே ராத்திரி தான் வந்து இருப்பேன் மிட் நைட்டில். ஸோ இங்கே வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இங்கேன்னு போகும்போது கூட கடல தான் நிற்கிது, இவ்வளோ திருப்பி வரணும் திருப்பி வரணும்னு. ஸோ இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் முடிந்தால் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க, வந்து உங்களுடைய பிரேயசை பண்ணுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓம் நம சிவாய நம. அவரும் இந்த கோயிலை பற்றி சொன்னார். பார்த்துருக்குற நீங்கள் வந்து நைட் டைம் வந்தது இல்லைன்னா ஃபேமிலியோடு வரீங்களா இல்லை தனிப்பட்ட முறையில் வரீங்களா, அமைதியாக சாமி கும்பிட்டு போனோன்னா நீங்கள் வந்து இங்கே சாமி கும்பிட்டு போகலாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. பாதுகாப்பாக வாங்க, பாதுகாப்பாக போங்க, சரிங்களா? ஃபேஸ்புக்கில் போய் லைக் போடுங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி. இதுக்கு முன்ன உள்ள வீடியோ சரி, வரப்போகிற வீடியோவும் சரி, எல்லா வீடியோக்கும் சேர்த்து நன்றி நன்றி நன்றி. காம்பியா முடிக்கணும்ல.